30. இது இந்தியாவினுடைய அடையாளமாக, இந்தியா என்று சொன்னால் மேலாடை இல்லாமல் கையிலே ஊன்றுகோலோடு ஒரு மனிதன் நிற்கிற அந்த போட்டோ, அந்த புகைப்படம், அதுதான் இந்தியாவினுடைய முகவரி என்கிற அளவிற்கு தேச தந்தை காந்தி அவர்களை உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், சுதந்திரம் பெற்று 6 மாதத்திற்குள்ளாக 1948 ஜனவரி 30 இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாடு மீண்டும் காலனி ஆதிக்கத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், சாதி மதங்களாக மக்களை பிரிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், நாட்டில் சனாதானம் வர்ணாசிரம கொடுமைகள் தலைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் சமாதானம் பேசுகிற காந்தியை உயிரோடு விட்டு விடுவார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பொருள். ஜனவரி 30 காந்தியார் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். RSS என்று சொல்லுகிற ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை மனு தர்ம சட்டங்களாக மாற்றுவதற்கும், ஆண்டான் அடிமை நிலையோடு இருப்பதற்கும் எத்தனித்துக் கொண்டுதான் காந்தியை இந்த மண்ணிலே சுட்டு வீழ்த்துகிறார்கள். இது சுதந்திர இந்தியாவின் முதல் படுகொலை. அன்று தூக்கிய துப்பாக்கி இன்றைக்கு கௌரி லங்கேஷ் வரை நீண்டிருக்கிறது, கோவிந்த் பன்சாரை வரை நீண்டிருக்கிறது. இந்த துப்பாக்கியின் நபர்கள் எல்லாம் யாரை நோக்கி போகிறது என்று சொன்னால், நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியவர்கள், சட்ட திட்டங்களின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நாடாளுமன்றங்கள் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின்பால் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், மக்கள் மதங்களால் இனங்களால் சாதிகளால் மொழிகளால் பிரிந்துவிடக் கூடாது என்று விரும்புகிறவர்கள் நோக்கி இந்த துப்பாக்கியினுடைய ரவைகள் பாய்கிறார். இது கோரத்தாண்டவம் ஆடுகிற இந்த RSS. தலைவன் மட்டுமே தெரிகிறான் யார் தொண்டன், யார் மாவட்டத்தினுடைய நிர்வாகி, யார் மாநிலத்தினுடைய நிர்வாகி என்று தெரியாத, அடையாளம் தெரியாத ரகசிய கொலைகார மிகப்பெரிய அமைப்பான ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் காந்தியாரை படுகொலை செய்து அன்றைக்கு துவக்கிய ஆட்டத்தை இன்றைக்கு 2023 தமிழ்நாட்டினுடைய வீதிகளிலே நாம் பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல நாடாளுமன்றத்தை இன்றைக்கு மோடி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மோடி வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார், மதங்களால் மக்களை பிரிக்க வேண்டும் என்று வைக்கிறார், மாட்டு இறைச்சியால் அரசியல் நடத்த வேண்டும் விரும்புகிறார், மக்களை பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை படுகொலை செய்து அந்த படுகொலைகளை வழிந்தோடுகிற ரத்தத்தின்பால் தன் நாற்காலிய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். மோடி விரும்புவதல்ல, மோடியை வழிநடத்துகிற RSS விரும்புகிறது. மோடி என்கிற முகமூடியை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உழவுற்றிருக்கின்றன. அமித்ஷா என்று சொல்லக்கூடிய முகமூடியை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே உழவுற்றிருக்கின்றன. இவர்கள் மூலமாக சட்டம் இயற்றுகிறோம் என்ற பெயரிலே குடியுரிமையை கேள்வி கேட்கிறார்கள். வெறுப்பு அரசியல் என்பது ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைப்பது. இந்த நாட்டினுடைய சுதந்திரம் ஒரு சமூகத்திற்குமான சுதந்திரம் அல்ல, இது அனைத்து சமூக மக்களும் போராடி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கும் விதமாக இவர்கள் மத ரீதியான அரசியலை முன்வைப்பது மட்டுமல்லாமல் மத மோதல்களை இவர்களே உருவாக்குகிறார்கள். இவர்கள் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் குண்டுகள் வெடிக்கும், இந்தியா முழுவதும் குண்டுகள் வெடிக்கப்பட்டு சிறைகள் நிரப்பப்படும். அப்படி சிறைகளை நிரப்பக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று பேசியவர்களாக இருப்பார்கள், நாட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருப்பார்கள். மத மோதலின் மூலமாக மிகப்பெரிய பிரிவினைவாதத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இந்த பிரிவினைவாத அரசியலை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு அடிபாதாளத்திலேக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதற்காக ஒருவரை நியமித்திருக்கிறார் மோடி. அவர்தான் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன். அவர் மோடிக்கும் மோடி சொல்லுகிற அந்த கட்டளையை
அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டுமே செயல்படுத்துகிற ஒரு காரியதரிசியாக செயலாளராக இந்தியாவினுடைய நிதியமைச்சர் மாறியிருக்கிறார் என்று சொன்னால், நாட்டு மக்களை பற்றி, விவசாயிகளை பற்றி, ஏழை எளிய மக்களை பற்றி, சிறு குறு விவசாயிகளை பற்றி, சிறிய வியாபாரிகளை பற்றி, நடுத்தர வியாபாரிகளை பற்றி எந்த விதமான அறிவும் நுண்ணறிவும் இல்லாத ஒரு அடிமுட்டாளை இன்றைக்கு அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை இவர்கள் கொண்டு செல்லுகிற இந்த சூழல் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் பெரிய வன்முறையை முன்னெடுக்கும் என்று அச்சப்படுகிறோம். நாம் இப்போது இங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக ரீதியை நாம் முன்னெடுக்க வேண்டும். இங்கே சாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, மொழிகள் இல்லை, மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லை என்கிற அந்த நோக்கத்தோடு ஒரு முன்னெடுப்பை முன்வைத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் நேர் எதிராக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மோடி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், நல்ல கருத்துக்களை பேச மாட்டார், நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார். அவர்தான் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அரையும் முக்காலுமாக மாவட்ட மாநில தலைவர்களாக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். மோடி என்பவர் யார்? 2002 ஹோத்ராவில் நடைபெற்ற மிகப்பெரிய படுகொலை, அந்த படுகொலையின் மூலமாக இந்தியாவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவர். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை முன்னிறுத்தி அந்த படுகொலையை செய்துவிட்டு, இதோ நான் இருக்கிறேன் பாருங்கள், படுகொலை செய்திருக்கிறேன், எனக்கு பிரதமர் ஆவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்திய ஒரு அயோக்கியர் தான் இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், 3000 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். 3000 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதைவிட கொடுமை, மனநலம் குன்றியிருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கிழித்திருக்கிறார்கள், சூலாயுதம் கொண்டு கிழித்திருக்கிறார்கள். அந்த சூலாயுதத்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசுவை எடுத்து எரிகிற நெருப்பில் ஒருவன் போட்டு ஒரு சிசுவினோட உடலை கொளுத்துகிறார் என்று சொன்னால், மனித தன்மையற்று, மனித நேயமற்று, அவன் மனிதனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத காட்டு முராண்டிகள் கூடாரமாக குஜராத் மாறியிருக்கிறது. அந்த குஜராத்தை சார்ந்த காந்தியாரை தான் இவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழலை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பிபிசி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஹோத்ராவிலே நடைபெற்ற சம்பவத்தை மிக தெளிவாக ஆதாரப்படமாக தருகிற போது, அலறி அடித்து பதறி அடித்து தூக்கத்தில் எழுந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு விதமாக நடப்போம் என்று சொல்கிறார்களே, அதே சமயத்தில் தான் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை போட்டு எனக்கு முன்னாலே பேசியது போல அனைத்து அரசு அலுவலர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டு அவர்கள் திரையரங்கில் போடப்பட்டு அந்த படம் முடிந்த பின்பு தேசிய கீதம் இதை இசைப்பதற்கு ஒரு நாட்டை வழிநடத்துகிற, ஒரு இந்திய தேசத்தை வழிநடத்துகிற ஒரு பேரரசாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கேவலமான சூழலில் மக்களை பிரிப்பதற்கான எல்லா நிலையும் செய்தார்கள் என்று சொன்னால், இது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றத்தை இந்த அரசு இழைத்திருக்கிறது என்பதுதான் பொருள். மக்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? 2024 நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த 2024 தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா, அல்லது மன்னராட்சி தத்துவத்திற்கு வந்து விடுவார்களா என்று மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அறிவாளிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அறிவு சார்ந்த தளத்திலே மக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தல் என்பது எப்பொழுதும் நடக்கிற சாதாரண தேர்தல் அல்ல, சனாதனத்துக்கும் சமாதானத்துக்குமான தேர்தல். சனாதானம் வெல்ல வேண்டுமா, சமூக நீதி வெல்ல வேண்டுமா, நாட்டினுடைய ஒரு சாரார் மட்டும் வெல்ல வேண்டுமா, இல்ல பன்முகத்தன்மை வெல்ல வேண்டுமா, மோடி வகைராக்கள் வெல்ல வேண்டுமா, அல்லது நாட்டை வழிநடத்துகிற நாம் வெல்ல வேண்டுமா, ஆர்எஸ்எஸ் வெல்ல வேண்டுமா, அல்லது ஆர்எஸ்எஸ் வேறொரு பேரணி மன்னோரும் இந்திய தேசத்தில் புதைக்கப்பட வேண்டுமா என்கிற மிக முக்கியமான தேர்தலாக 2024 தேர்தலை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேர்தலில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மத்தியிலே அன்பை விதைப்பதும் அறத்தை விதைப்பதும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் உண்டு. மக்கள் இன்றைக்கு அறியாமையில் இருக்கிறார்கள், அரசியலை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள், ஆன்லைன் ரம்மிகளிலே அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள், தொலைக்காட்சி பெட்டிகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள்,
கையிலே இருக்கக்கூடிய செல்போனில் மூழ்கி கிடக்கிறார்கள். தேவையில்லாத செய்திகளை போட்டு, தேவையில்லாத செய்திகளை பார்த்து மூளையை குப்பை கூடைகளாக, குப்பை கூளங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த மூளையிலே எப்பொழுது சீல் பிடித்திருக்கிறது. சீல் பிடித்த மூளையிலே RSS ஆணி அடிக்க துவங்கியிருக்கின்றன. மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே மூளைக்குள் ஏற்றுகிறார்கள், நாங்கள் நாட்டை காக்க வந்தவர்கள், நாங்கள் இந்த நாட்டினுடைய கதாநாயகர்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தேய்க்கத்துக்கு கதையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சீலை அகற்ற வேண்டிய பெரும்பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பெரும்பொறுப்பு நமக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வீதிகளிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு RSS சார்ந்த ஒருவரையாவது, ஒரே ஒருவரையாவது இவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர், இவர் இன்னென்ன போராட்டங்களிலே பங்கெடுத்தார், இவர் இத்தனை ஆண்டு காலம் நாட்டினுடைய மக்கள் விடுதலைக்காக, நாட்டு விடுதலைக்காக சிறை கொட்டணியிலே இருந்தார், இவர் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி யாரையாவது ஒருவரை நாம் சொல்ல முடியுமா என்று சொன்னால், இல்லை, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க இல்லை. ஆனால் நாட்டினுடைய விடுதலைக்காக கேரளத்தினுடைய மாப்பிள்ளைமாக போராட்டங்களை நாம் முன்னெடுக்க முடியும். பற இசை இன்றைக்கு அடிக்கப்பட்டன, அந்த பற இசையை கேரளத்தினுடைய மாப்பிள்ளைமார்கள் அடித்து சொல்வார்கள், நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைமார்கள் போராட்ட காலத்துக்கு செல்கிற போது இஸ்லாமியர்கள் இறந்து போனால் துணி போட்டு மூடி கபன் செய்து அடக்கம் செய்வது மரபு. அப்படி அந்த துணியை அணிந்து கொண்டு வீட்டிலே சொல்லுவார்களாம், செல்லுகிறேன் போர்க்களத்திற்கு, திரும்பி வந்தால் வீட்டுக்கு, இல்லை என்றால் நாட்டிற்கு, இறைபுறத்திலே நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் செத்த பிறகு போத்துகிற அந்த துணியை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்த வரலாறு இந்தியாவில் ஒற்றுமையாக வாழுகிற மக்களுடைய நிலைப்பாடுகளே இருக்கிறது என்று சொன்னால், RSS சங்கு பரிவார குரங்கு குட்டிகளுக்கு என்ன தெரியும்? ஜான்சி ராணியை பற்றி அவர்களுக்கு தெரியாது, மருதநாயகத்தை பற்றி தெரியாது, திப்பு சுல்தானை பற்றி தெரியாது, வீரமங்கை வேலு நாச்சியார்களை பற்றி தெரியாது. வரலாற்றின் நெடிய பக்கங்களில் நிறைந்து விரைந்து கிடக்கக்கூடிய இரத்த சாட்சிகளை பற்றி தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மாடு, மாடு போடுகிற கோபியம், அதை குடிப்பது, அதை சிறப்பது, அதை குடிப்பதனை அடிப்பது, காட்டுக்கரியை தின்பவனை கொள்ளுவது, மக்களை பிரிப்பது என்ற மூளையிலே சீல் பிடித்த மோடிதான் இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே இவர்கள் கோல்வாக்கர் பரம்பரைகள், பொய்களையே முன்னிறுத்துகிறவர்கள். கோயப்பல்சு தத்துவம் என்று சொன்னால் சொல்லுகிற பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுவதால் கோயப்பல்சு தத்துவம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தத்துவத்தை முன்னிறுத்தி மக்களை மடையர்களாக்கிறார்கள். ஒரே ஒரு செய்திதான், கடவுள் என்னை விட பெரியவர் இல்ல, அவரை விட நான் பெரியவர் என்று சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், கடவுளை தொட்டு தழுவி அதன் பாராம் நான் வந்து ஆராதனை செய்வதால் அவரை விட நான் பெரியவன் என்று மமதையாக இருக்கக்கூடிய சங்க பரிவார குரங்கு குட்டியுடைய உயர்சாதி சிந்தனையிலே பிடித்திருக்கக்கூடிய சீலை அகற்ற வேண்டியது நம்முடைய பெரும் பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நாட்டை காக்க வேண்டும், மனிதத்தை காக்க வேண்டும், மக்களை திரட்ட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், 2024 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய போராட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும். அறிவு சார்ந்த சமூகத்திற்கு அறிவாளிகளை கொண்டு பல்வேறு விஷயங்களை அறிவு செய்வதுதான், அறிய செய்வதுதான் நமக்கான கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த RSS கும்பல் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயசேவக் சங்க அடிப்படை முட்டாள்களுடைய அமைப்பாக, கொலைகார அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி.